மாணவர்களை வந்து மதிப்பெண் காய்க்கிற ஒரு மரமா பார்க்கும்போது அவங்களுக்கு மேல டிப்ரெஷன் வந்து பசங்களுக்கு ரொம்ப அதிகமா வருது. அந்த குழந்தைங்களை ஒப்பிட்டு பாக்குறாங்க, மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்றாங்க. ஆசைகள் நிறைவேறலைன்னா அது மன அழுத்தமா மாறும். இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் கற்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமா நான் நினைக்கிறேன். அனிச்ச மலர் என்ற ஒரு மலர் இருக்கு. அந்த மலரனுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை முகந்து பார்த்த உடனே அது வந்து வாடி போய்விடும். காலையில ஃப்ரெஷ்ஷா நல்லா பள்ளிக்கு அனுப்பி வைப்போம். அங்க ஆசிரியர் கொடுக்கக்கூடிய பாட சுமையோ இல்ல அங்க ஆசிரியர் கொடுக்கக்கூடிய கம்பாரிசனோ அந்த குழந்தை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அனிச்ச மலர் எப்படி வாடி வதங்கிடுதோ முகந்து பார்த்தது போல பேக கழட்டி தூர வீசி எறிவான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்குதான் நான் பள்ளிக்கு போறது கடைசி நாள். களைப்பா இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தை வந்து வரும்போது அனிச்ச மலர் மாதிரி வராங்களாம், போகும்போது களைப்பா வாடி பணப்பு மாதிரி போறாங்களாம். வீட்டுல ஃபேமிலியில பிரச்சனை இருந்தா குழந்தை அதே மாதிரி களைப்பா தான் என்கிட்ட வருது. நாங்க கேக்குறோம், ஏமாண்ணா எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுக்கினாங்க, அப்ப எந்த அனிச்ச மலரை நாங்க பார்த்தோம்? எல்லாம் தூங்குங்க தூங்குங்க, அவன் தான் நீ பாடம் நடத்தும் போதே தூங்கினானே. அது எப்படி அந்த மிஸ் என் பிள்ளைய அடிக்கலாம், உன்னை திட்டுனாங்களா? அது எப்படி அவங்க திட்டலாம், நீ வா அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஆபீஸ் ரூம்ல நிப்பாங்க. இப்போ ஃபால்ட் எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கூலுக்கு வந்து கேட்டாதான் தெரியும். இப்ப நான் என் பையனை கேட்டேன்னா என் பையன் அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை மட்டும் தான் சொல்லுவான். சமூகம் சார்ந்த சிந்தனை, சமூக அக்கறை, சமூக நலன், இது பேசும் சமூகம், சமூகத்தின் குரல். நான் உங்களால் பொதுவாக இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்றது வந்து இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இல்லாட்டினாலும் இருந்தாலும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மன அழுத்தம். அதிலே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது ஆசிரியர்களா இல்லை பெற்றோர்களா அப்படின்றது தான் இன்னைக்குள்ள விவாதம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பேச போகிறோம். எந்தெந்த காரணத்துக்காண்டி மன அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தரப்புலேருந்து ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். மன அழுத்தம்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்கள் தான் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மாணவர்களுக்கு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தால் மாணவர்களுக்கான மன அழுத்தமான பார்க்கும்போது அவர்களுக்கான ஆசைகள் நிறைவேறலைன்னா அது மன அழுத்தமாக மாறிடும். இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம அதிகமாக எதையாவது நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம், நம்ம கிட்டே இருக்கிற ஆசையை அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கான காரணம் இருக்கலாம். பொதுவாகவே வீடுகளில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், அது பெரிய குழந்தைங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அந்த குழந்தைங்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்க, மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகள் முன்னேற்றம் அப்படின்னாவே பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி முதல்ல முன்வைக்கிறது மதிப்பெண் தான். ஆனால் அதை அதிகமாக முன்வைக்கிறது பேரண்ட்ஸ். மதிப்பெண்ணை மட்டுமே அடிப்படையாக கொண்டு குழந்தைங்க தீர்மானிக்கிறாங்க. இது மிகப்பெரிய மன அழுத்தம் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி தான் மாணவர்களை வந்து மதிப்பெண் காய்க்கிற ஒரு மரமாக பார்க்கும்போது அவங்களுக்கு மேலே டிப்ரெஷன் வந்து பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்களை செய்யணும்னு ஒரு விஷயத்த திணிக்கும் போது, எப்போ அதனை திணிக்கிறோமோ அவங்களுக்கு அதில் விருப்பமோ இல்லையோ, உங்களுக்கு இது தேவையாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாத நேரத்தில் அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து டிப்ரெஷனாக முடியும்னு நினைக்கிறேன். பொதுவான காரியங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மாணவர்கள் வந்து அதிக மன அழுத்தம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? மாணவர்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கவுங்க இப்போ பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களுடைய கருத்தை முன்வைத்து அந்த கருத்தை மாணவர்கள் மீது திணிக்கும் போது, ஒரே கருத்தை திரும்ப திரும்ப மாணவர்கள் மீது திணிக்கும் போது அவர்களுக்கு மன அழுத்தம். சொல்லுங்க. இந்த மன அழுத்தம் என்பது புத்தியினுடைய எதிர்மறை சிந்தனை தான் மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அது நினைக்குது அப்படின்னா அது பெற்றோருடைய திணிப்பாகவே இருக்குது பொதுவான ஒரு விஷயங்களில். அப்போ அது டாக்டர் ஆக முடியல, பெற்றோர் ஆக முடியாத அந்த சூழ்நிலையில் குழந்தைகளை வந்து அது திணிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் உருவாகுது. ஆசிரியர் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திணிப்பு அப்படின்றது தான். அதாவது ஒரு விஷயத்தை பிடிக்காத விஷயத்தை செய்ய 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 இல்லை பண்ணு 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 அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது திணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே மாணவர்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்படி அப்படி திணிக்கும் பொழுது தான் மாணவர்களுக்கு வந்து அதிக மன அழுத்தம் வருதா? வீட்டு சைட்லேருந்து நீங்கள் இருக்கீங்க, பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் சைடு நீங்கள் எதை அதை எப்படி பார்க்குறீங்க? உழைத்து களைத்த உடல்கள் உறைந்து கிடக்கிறது புழுதியில். வீதிகளையே நாங்கள் வீடுகளாக்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆறுமுகனுக்கு எதற்கடா ஆறுபடை வீடு என்று சொன்னவன் ஒரு விவசாயி. அவன் தன்னைப்போல் மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் தன் குழந்தையை சேர்க்கிறான். ஆனால் அங்கே ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளாகவே போட்டி போட்டுக்கொண்டு தன் வேலையை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவனுக்கு கொடுக்கும் வீட்டு பாடங்களே அவனுடைய மன உளைச்சலுக்கு மிக காரணம், முக்கிய காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எல்லா விஷயத்திலுமே கம்பேர் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படதான் செய்யுது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பிள்ளைங்க நிறைய படிக்க வேண்டியதாயிடுச்சு, நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மன அழுத்தத்தை தருது. இவ்வளோ படிக்கணுமே, அதை படிக்கணுமே, இதை படிக்கணுமே, அதையும் அவங்களுக்கு மன அழுத்தமாக இருக்குது அவங்களுக்கு. பொதுவாகவே நம்ம வாழ்ந்த காலத்தில், நம்ம சின்ன பிள்ளைகளாக வாழ்ந்த காலத்தில் நிறைய விளையாடி இருப்போம். குழந்தைங்களுக்குன்னு பார்த்தா விளையாட்டுகள்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அதை விளையாடுற மூடில் இருக்கும்பொழுது நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பி ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை காலையிலேயே கொடுத்துறது நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மன அழுத்தம்னு சொன்னால் எதனால் ஏற்படுதுன்னா, இந்த கல்வி அமைப்பில் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் கற்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாக நான் நினைக்கிறேன். மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது ஏதோ ஒரு வித அழுத்தத்தை கொடுக்கறது. அதாவது அவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை அழுத்தமாக, இதை நீ கண்டிப்பாக இதை செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதும் மன அழுத்தம் ஏற்படுது. தன்னுடைய தேவை நிறைவேறாத போதும் மன அழுத்தம் வந்து ஏற்படுகிறது. ஒரு குழந்தைக்கு அதிகப்படியான குற்றச்சாட்டுக்கள், குற்றம், எதை பார்த்தாலும் இதை செஞ்சது குற்றம், அது குற்றம், இது குற்றம், அவனுடைய அந்த சொந்த செயலில் ஈடுபடுறதுக்கான வழி விடாமல் இருக்கிறது கண்டிப்பாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை மீது காட்டப்படும் பாரபட்சம், சுய விருப்பு வெறுப்புகளை காட்டும் பொழுது அந்த குழந்தை கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து எப்போ அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே வருதோ, ஒரு 5 வயசுலேயோ 6 வயசுலேயோ படிப்புன்னு தேடி வெளியே வருதா, அப்பத்துலேருந்தே அது தேடலை நோக்கி தான் அந்த வாழ்க்கை அதுக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு கல்வியை நோக்கி மதிப்பெடு எடுக்கணும், மணிப்பெண் எடுக்கணும், ரேங்க் நம்ம ஃபஸ்ட் டாப்பராக இருக்கணும்ன்ற தேடலில் ஓடுது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு டாப்பராக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பண தேடுதல இருக்கிறாங்க. ஸோ அந்த தேடல் அதிகமாக இருக்க இருக்க அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு சைடுமே பொதுவான ஒரு விஷயத்தை தான் வச்சுருக்கீங்க. அதாவது அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகாத போது அங்கே வந்து கண்டிப்பாக வந்து மன அழுத்தம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக நடக்குது அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மன அழுத்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய இடம் வந்து வீடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து பள்ளிக்கூடமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மன அழுத்தம் உருவாகிறதே வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை பள்ளிக்கூடம் தான் மன அழுத்தம் வந்து அதிகமாக தருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? மன அழுத்தம் அதிகமாக பிள்ளைங்களுக்கு வரும் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும்தான் என்னுடைய கருத்து. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நாள்தோறும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை பூட்டின்னு போயிடுவாங்க. நிறைய இடங்களில் வந்து வீட்டை பூட்டின்னு போகுது, அந்த குழந்தை வந்து உள்ளே அடங்கியிருக்கும் போது இப்போ சமுதாயத்தில் சுற்றி விளையாடுறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டு அடங்கி இருக்கிற குழந்தைக்கு ஐயோ நம்ம கூட இப்போ மற்ற பிள்ளைங்களை கூட ஓடி ஆடி விளையாட முடியலையே, நம்ம கூட யாருமே இல்லையே, அப்பா அம்மா நம்ம கூட இல்லையே, அந்த உணர்வுனால அந்த குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது. அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போ நாங்கள் மாணவர்களை வந்து ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு விதைகளாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த விதை நிலத்தில் வந்து அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே அது நல்ல ஒரு விருட்சம் தரும், நல்ல பலன் தரும். அப்போ நாங்கள் இங்கே பொதுவாக பேசுகிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறேன், வீட்டு பாடங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னா மாலையில் வீட்டுக்கு போகிறாங்க அந்த குழந்தை போகும்போது அம்மா மம்மி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே பெற்றோர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு ஒரு பிறந்த நாளோ இல்லை திருமண நாளோ இருக்கலாம், ஒருவேளை கணவர் வந்து லேட்டாக வரும்பொழுது அந்த கோபத்தை அந்த குழந்தை மீது திணிக்கிறது, ஏ நாய சனினே உட்காரு உனக்கு அறிவே இல்லையா போ அப்படின்னு. அப்போ அந்த அன்பாக சொல்லி கொடுக்குற அந்த வீட்டில் அந்த இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் குறைந்து வருவதா நான் நினைக்கிறேன். இப்போ பக்கத்து வீட்டில் உள்ள பையன் 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தானா, அங்கே பாரு அந்த பையன் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறான் பாரு, நீ என்ன என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குழந்தைங்களை அடிக்கிறது. இதே மாதிரி சாயங்காலம் அவன் பாரு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன பாரு
இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தையோட கெப்பாசிட்டி இவ்வளோதான், நமக்கு அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றதுக்கு என்னன்னு யோசிக்காம மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ அதிக மன அழுத்தம் தர்றது வந்து வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, வீட்டில இருந்து தான் அந்த மன அழுத்தம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றதுலே இருக்கலாம். பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், அங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இல்லை எவ்வளோ ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க எல்லாமே அந்த பற்றின அவேர்னஸ் எல்லாமே அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாம் தெரிஞ்சோ என்ன பண்ணுவாங்க, அது சிம்பிளாக இருக்கிற ஸ்கூல்ஸில் கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி அந்த மாதிரியும் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட லட்சியங்கள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றத காட்டுறது, அவங்களோட வெல்த்தில் எந்த அளவுக்கு செட்டில் ஆகிருக்காங்க, அவங்களோட லெவல் என்னன்றதை காட்டுறத பசங்க மூலியமாகவே அவங்களோட ஆசைகள் எல்லாமே அப்படியே போகிறது. ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும், காலேஜ் லெவலாக இருக்கட்டும், அவங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு சின்ன குழந்தை வந்து சாஃப்டாக ட்ரெஸ் போடணும்னு கூட ஆசைப்படலாம். இவங்க வந்து அவங்கள ராயலாக ரிச்சாக காட்டணுன்ட்டு நல்ல எம்ப்ராய்டரியோ அந்த குழந்தைக்கு செட்டே ஆகாமல் கூட இருக்கலாம், பிடிக்காமல் விருப்பமும் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு எத்தா காட்டிக்கிறதுக்காக குழந்தைங்கள வந்து அவங்க விருப்பப்படி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறது குழந்தைங்களுக்கு வந்து மன டிப்ரெஷன்ஸை உண்டாக்கும். இப்போ இவங்க சொல்கிறாங்க மன அழுத்தம் வந்து அது வந்து வீட்டில் இருந்து தான் உருவாகுது, பேரண்ட்ஸுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த சண்டை சச்சரவுலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து தான் அது பிறந்து வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய விவாதத்தை வைக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க எல்லாமே சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறாங்க எதையுமே. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா என் பையனை நான் வந்து எல்கேஜி சேர்க்கும் போது ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் முதல் கேட்டது எல்கேஜி போயிட்டு அப்புறம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் எல்கேஜி போயிட்டு அடுத்து யூகேஜி போகணும், அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு டே எல்கேஜியில் இருந்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் மறுபடியும் நான் கொண்டு போய் அவனை எல்கேஜியில் விடும்பொழுது அவன் இன்னைக்கு நான் எல்கேஜி போக மாட்டேன்னு ஒரே இடம். அப்புறம் அந்த பிரின்ஸிபல் வந்து ஏன் பாப்பா நேத்திக்கும் எல்கேஜியில் தான் நீங்கள் இந்த கிளாஸில் தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன எல்லா நாளுமே நான் இதே கிளாஸில் தான் இருக்கணுமா, எங்கள் மம்மி சொன்னாங்க இன்றைக்கி எல்கேஜி அடுத்து யூகேஜி அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க அதனால் நான் இன்னைக்கு யூகேஜிக்கு போகிறேன் அப்படின்னு அவன் வந்து போல்டாக பேசும்போது அவங்க சரி என்கரேஜ் பண்ணி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி உட்கார வச்சாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அவனுக்கு அதே தாட்டு தான், முந்தா நேற்று நான் யூகே எல்கேஜியில் இருந்தேன், நேற்றுக்கு யூகேஜிக்கு போகணும்னு நினச்சா போக விடலை, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனப்போ அங்கேருந்த ஒரு மிஸ் அவனை அடித்து கூட்டிகிட்டு வந்து எல்கேஜியில் விட்டாங்க. அவனுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போனாலே மிஸ்ஸுக்கு அடிப்பாங்க. நான் கரெக்டாக தானே சொன்னேன், அவனுக்கு வந்து சின்ன குழந்தைங்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது அவனுக்கு அப்படியே மைண்டில் பதிஞ்சிருது. அந்த இடத்துல வந்து ஒரு சிஸ்டர் இந்த சிஸ்டர் வந்து என்னை கொண்டு போயிட்டு சரி சரி இன்னும் நாள் ஆகும் அப்புறம் நம்ம அப்படியே நீ சொன்ன மாதிரியே போயிடலாம், இன்றைக்கி எல்கேஜியில் இரு நாளைக்கு நான் உன்னை யூகேஜிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது அந்த சிஸ்டர் அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தெரிஞ்சாங்க. அதே அடுத்த நாள் அந்த ஒரு மிஸ் அடித்து கொண்டு வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு அங்கே விடும்போது அவனுக்கு அந்த இடத்துல அது அந்த மிஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு வேற மாதிரி தெரிஞ்சது. அதில் என்ன ஆகிட்டா நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் நினைக்கிறது அந்த ஸ்கூலுக்கு போகணுன்றதே அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து தன்னோட குழந்தை சொன்னால் என்ன பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்கும் டிப்ரெஷனில் வராங்க அந்த நேரத்தில், அவங்களுக்கு வந்து இந்த பையனை கொண்டு போய் உள்ளே விடணும் அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அவனை சமாதானப்படுத்தி கொண்டு போய் விடணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் மேலே ஒரு வெறுப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன். உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளியில் ஏற்படுற மன அழுத்தத்தினால பிள்ளைகளுக்கு கற்றலும் கற்பித்தலும் அவசியம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. அப்போது பள்ளியில் ஏற்படுற மன அழுத்தத்தினால தான் பிள்ளைங்களுக்கு பள்ளியில் ஏற்படுற கஷ்டம் ஒரு சில விஷயங்கள்னால தான் பிள்ளைங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படுது. ஐயா அவங்க சொன்னாங்க வீட்டில் வந்து தாய் தந்தை இடுகிற அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனையினால் குழந்தை போயிடுச்சுன்னா அதை வந்து வேற மாதிரி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஐயா என்ன பண்ணுறாங்க வீட்டில், ஐ மீன் ஸ்கூலில், இந்தப்பா இது ஒரு மனப்பாட பகுதி, இதை அடி மாறாமல் படித்து எழுதிட்டு வரணும், நாளைக்கு உங்களுக்கு அடி மாறாமல் இந்த நான்கு வரிகளையும் நீங்கள் எழுதி காட்டணும் இந்த செய்யுள் பாடத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு பாடத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இங்கே வீட்டில் வராங்க, நாங்களும் அதை சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். அங்கே ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, அங்கே அவருக்கு சரியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு பீரியட் எக்ஸ்ட்ரா பீரியடு கிடைக்கல, அங்கே என்ன பண்ணுறாங்க ஆசிரியர்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு
ஒரு ஒரு சின்ன சண்டை சச்சரவு அங்கே ஏற்படுது. என் மகன் நான் வீட்டில் வச்சு ஒவ்வொரு இதையும் ஐயா சொன்னது மாதிரி கண்ணு பார்க்கணும், கை எழுதணும்னு எழுதாமல் வாயை உச்சரித்து தமிழ் எழுத்துக்களை உச்சரித்து எழுதணும்ப்பா அப்படின்லாம் நான் கிட்ட உட்காந்து சொல்லி கொடுத்து, அவர் ஐந்து முறை சொன்னால் நான் ஏழு முறை என் குழந்தை எழுத வச்சேன், எடுத்துன்னு போயிட்டு ஐயா இதோ நான் வீட்டு பாடம் முடிச்சேன் ஐயா இந்தாங்க ஐயா அப்படின்னு என் குழந்தை கொடுக்கும்போது, இவருக்கு என்ன டெஸ்ட் வைக்கிறதுக்கு பீரியட் கிடைக்காத பிரச்சனையில், ஏய் போய் உக்கார் பீரியடே இல்லை இதில் வேற டெஸ்ட் வேற அப்படின்னு சொல்லும்போது என் குழந்தை எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுது. அதே பையன் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஆசிரியர் அந்த போயமோ இல்லை சயின்ஸ் டீச்சர் கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனையும் அவங்களுக்குன்னு படிச்சுட்டு வர சொல்லும் பொழுது அவன் படிச்சுட்டு போக மறுக்கிறான், ஏன்டா படிக்க மாட்டேன்ற, நீ நல்லா தானே படிப்ப அப்படின்னு நாங்கள் அவனை என்கரேஜ் பண்ணா, அம்மா அன்னைக்கு படிச்சுன்னு போனேன் அதையே அந்த ஐயா டெஸ்ட்டே வைக்கவே இல்லை அடி மாறாமல் நான் எவ்வளோ அழகாக எழுதி காட்டினேன் அங்கே போனால் அந்த ஐயா டெஸ்ட்டே வைக்கலை எனக்கு அப்படின்ற அந்த டீமோட்டிவேஷனை தான் அவன் முன் வைக்கிறான். குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க, தூங்கணுன்னா தூங்குவாங்க, சாப்பிடணுன்னா சாப்பிடணும், இல்லை எங்கேயாவது ஓடி போய் விளையாடணும்னா விளையாடலாம். ஆனால் பள்ளியில் இந்த மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடு அவங்க மேலே திணிக்கும் பொழுது அது அவங்களுக்கு பிடிக்காமல் அந்த இடம் வந்து அவங்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அதாவது குழந்தைகளை குழந்தைகளாக மதிக்கப்படுவது வீட்டில் மட்டும்தான், பள்ளியில் இல்லை அப்படின்றது என்னுடைய வாதம். இப்போ பசங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து ஸ்கூலில் ஸ்கூல் சைட்லேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஸ்கூல் சைட்லேருந்து அவங்க மன அழுத்தத்தோடு வரும்பொழுது அந்த தோற்றம் வந்து அவங்க கொண்டு வருவாங்களே, அது எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது சோர்வாக வருவாங்க, அவங்க காலையில் போன அந்த மகிழ்ச்சி வந்து இருக்காது. அம்மா கேட்பாங்க எதனாலம்மா ஏன் இப்படி ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களே அப்படின்னு, போமா அந்த மிஸ்ஸு சும்மா இதை எழுது அதை எழுது நின்றுருக்காங்க, ஒரே வெறுப்பாக இருக்குது, கை வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு அந்த குழந்தை பேசும்பொழுதே அதனுடைய சோர்வு வந்து தென்படும். அதை கண்டிப்பாக தாயால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், ஆசிரியர்களுக்கு அந்த பணியை முடிச்சு கொடுத்தா சிறப்பாக அமையும். ஆனால் அது வந்து அவங்க செய்யலைன்றப்போ அவனாலையும் செய்ய முடியலையே அப்படின்றப்போ அந்த மன வருத்தம் கண்டிப்பாக அவனுடைய முகத்தோற்றத்தில் தென்படும். நீங்கள் எந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, எந்த மாதிரியான தோற்றத்தை வந்து பசங்கள்டேருந்து பார்த்துருப்பீங்க? இப்போ ஸ்கூல்ல இருந்து ஒரு மன அழுத்தத்தோட வர்ற குழந்தை மேம் சொன்ன மாதிரி சோர்வா வரும், அந்த சோர்வை நம்ம சரியா கண்டுக்காத இருக்கும் பொழுது இப்படிதாமா இருக்கும் ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கும், இவ்வளோ ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க தான், கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் அப்படின்னு என்னதான் நம்ம சமாதானம் படுத்திட்டே இருந்தாலும் மேலே மேலே அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த செய்யற வேலை மேலே வந்து கோபம் அதிகமாக இருக்கும், ஒன்று கோபத்தை காட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்கூல்ல இருந்து வரும்போது அங்கே மன அழுத்தம்னா அவங்க கண்டிப்பாக அடுத்த முறை ஸ்கூலுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து டிப்ரெஷனோடு வராங்க, சார் மிஸ்ஸு திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டு மாறுற வரைக்கும் அவங்க அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதை யோசிக்கும் போது அடுத்த வேலையில் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ ஃபைவ் டைம்ஸ் ஹோம் ஒர்க் எழுதணுமா, கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களால நிச்சயமாக எழுத முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், மிஸ்ஸு நம்மளை திட்டாங்களே, அதுவும் விருப்பமான ஒரு டீச்சர்ஸ் திட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக பசங்க வந்து பாதிக்கப்படுவாங்க, சார் நம்ம மிஸ்ஸே நம்மளை திட்டாங்களே, நம்ம மிஸ்ஸே நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா த்ரீ டைம்ஸ் எழுதுனா கூட அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், என் பிள்ளையால் அதுதான் முடியும், அதுக்காக நீங்கள் கம்பல்சரி அஞ்சு டைம்னா அஞ்சு தடவை நம்மளால் முடியலன்னும் போது அந்த குழந்தைய வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்றது. நான் அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அதிகமாக பாதிருச்சுங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் இருந்து அவங்க வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்வீங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ராஜா, நம்ம பார்த்துக்கலாம், உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்க சொல்லு நான் செஞ்சு கொடுக்குறேம்மா, உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதை மறந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், மிஸ்ஸு தானே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாங்களாம் பார்க்காததா, நாங்களும் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், அதெல்லாம் சரியாயிடும், அதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ விளையாடுறதுனா போய் விளையாடிட்டு வாங்க, அதுக்கப்புறம் செய்யலாம், அம்மா உனக்கு வந்து நான் உதவி செய்கிறேன், இல்லை உனக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லு நான் செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிடலாம், வாழ்க்கையில் இது மட்டுமே பெருசு கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்கே நீ கவலைப்பட்டது இதெல்லாம் வரும், தினமும் நான் நடக்கிற சாதாரண விஷயந்தான், இதுக்காக நீ பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றுதல் செய்வேன். சரி, இது வந்து உண்மை சம்பவம். மூணு வருஷத்துக்கு முன்னால் என் பையன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதினான், ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டான், ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி உட்காந்துட்டான். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் மூணு மாதத்தில் மறுபடியும் அரியர் எக்ஸாம் எழுதலாம், எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது இதோட வாழ்க்கை இதோட நின்றுட போகிறது கிடையாது, நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் வாழ்க்கை போயிட்டு தான் இருக்க போகுது, அதனால் நீ அடுத்து எழுதி பாஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்.
அவனை மோட்டிவேட் பண்ணும். அதுக்கு இந்த முறை அடுத்த முறை எழுதின எக்ஸாமில் அவன் அதை விடவே அதிகமாக மார்க் எடுத்தான். இன்றைக்கி நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடச்சி நல்லா லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு குழந்தை பள்ளியிலிருந்தே மன அழுத்தத்தோடு வீட்டுக்கு வருதுன்னா அந்த குழந்தையோட முகத்தில் என்ன இருக்காதுன்னா அதோட உதட்டில் அந்த புன்னகை இருக்காது. ஆசையாக அம்மானு ஓடி வர குழந்தை என்ன பண்ணணுன்னா சைலண்ட்டாக வரும். நம்ம என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணாது. அப்போது நம்ம அந்த மைண்டை மாத்திர மாதிரி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குமோ அதை செய்யணும். அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து ஏன் நீ டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாலே அவங்க அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அனிச்ச மலர்ன்ற ஒரு மலர் இருக்குது. அந்த மலரனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை முகந்து பார்த்த உடனே அது வந்து வாடி போய்விடும். அதுதான் அனிச்ச மலருடைய தன்மை. அது போல தான் நம்மளுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா நல்லா காலையில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா பள்ளிக்கு அனுப்பி வைப்போம். அங்கே ஆசிரியர் கொடுக்கக்கூடிய பாட சுமையோ இல்லை அங்கே ஆசிரியர் கொடுக்கக்கூடிய கம்பாரிசனோ அந்த குழந்தை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அனிச்ச மலர் எப்படி வாடி வதங்கிடுதோ முகந்து பார்த்தது போல் அது போல் வந்த உடனே அவன் வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம். என்ன பண்ணுவான், பேகை கழட்டி தூர வீசி எறிவான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இன்றைக்கி தான் நான் பள்ளிக்கு போகிறது, கடைசி நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்றது போல. அது போல வரக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல என்ன மிஸ் திட்டினாங்களா அப்படின்னு நம்ம கேட்கறத விடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீ என்ன பண்ண அதுதான் நம்ம கேட்கணும். நீ என்ன பண்ண செல்லமே, அது இருக்கக்கூடாதுல்ல. சரி ஆசிரியர் அப்படி பண்ணியிருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம், சரி அதை நாளைக்கு உன்னை ஆசிரியர் சரியான முறையில் உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற விதத்தில் தான் நாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சைடு வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வீட்டிலேருந்து குழந்தைய அனுப்ப போது நல்லா தான்ப்பா அனுப்புகிறோம், எந்த இதுவுமே இல்லை. குழந்தைங்கேருந்து போகும்போது அம்மா போயிட்டு வரம்மா அப்பா போயிட்டு வரம்பா அப்படின்னு ஜாலியாக வர்றாங்க, நாங்கள் நல்லா தான் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் ஸ்கூலுக்கு வந்துட்டால் மட்டும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஸ்கூலை முடித்து வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க ரொம்ப கஷ்டத்தோடையே வர்றாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பழிய தூக்கி போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையில் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கு வரும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்போ அப்படிப்பட்ட அந்த குழந்தை வந்து பள்ளிக்கு வரும்போது அங்கே வகுப்பறை வந்து ஆசிரியர் எங்களால் மட்டும்தான் முடியும் அந்த பிள்ளையை வந்து முகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஐயோ இது சோகமாக இருக்கா இது சந்தோஷமாக இருக்கா, அப்படிப்பட்ட குழந்தையை வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு அன்பாக பாசமாக பேத்து என்னம்மா ஆச்சு வீட்டில் நாங்கள் தான் முதல்ல விசாரிக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த குழந்தை வந்து நண்பர்களுக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட அவ்வளோ சொல்லாது. நம்ம விசாரிக்கும் போது மிஸ் இது மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால எனக்கு நான் சாப்பிட்டு வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது ஆ சரி பரவாயில்ல வீட்டிலனா குடும்ப சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் மாறி உன்னுடைய படிப்பை மட்டும் நீ கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறோம் நாங்கள். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைக்கு வந்து எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம படித்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, மிஸ்ஸு சொல்கிறது தான் கேட்கணும், நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப அதனால தான் அவங்க கண்டிச்சிருப்பாங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் தெரியுங்களா, அது எப்படி அந்த மிஸ்ஸு என் பிள்ளைய அடிக்கலாம், உன்னை திட்டுனாங்களா, அது எப்படி அவங்க திட்டலாம், நீ வாட்டு அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஆஃபீஸ் ரூமில் நிற்பாங்க. தன் குழந்தைக்கு அந்த இடத்துல அவங்க என்னத்தை தவற விடுறாங்க, அவன் செஞ்சது தப்புன்னு உணர்த்த அவங்க தவறிடுறாங்க. நீங்கள் எப்படி என் பிள்ளைய நானே திட்டினதில்லை, நீங்கள் எப்படி திட்டலாம், என் பிள்ளைய நானே அடிச்சதில்லை, நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ அவனுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட ஹோம்ஒர்க் முடியுமா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்கா தம்பி விட்டுருப்பா பரவாயில்ல, அந்த மிஸ்ஸுக்கு அறிவே கிடையாது என் குழந்தைக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எல்லாமே அந்த குழந்தை நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்குது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. எதனாலனா கண்டிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு, குழந்தைங்களை கண்டிக்கிறது இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. அதனால தான் அந்த குழந்தைங்க வந்து நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்கும் எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லோ கலர் சாரி அவங்கள எடுத்துக்கிறேன். களைப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க, குழந்தை வந்து வரும்போது அனிச்ச மலர் மாதிரி வராங்களாம், போகும்போது களைப்பாக வாடி பணப்பு மாதிரி போகிறாங்களாம். வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தால் குழந்தை அதே மாதிரி களைப்பாக தான் என்கிட்ட வருது. நாங்கள் கேட்குறோம் ஏமாண்ணா எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை சண்டை போட்டுக்கினாங்க, அப்போ எந்த அனிச்ச மலரை நாங்கள் பார்த்தோம். அதே அவங்க சொன்னாங்க, கடுமையான சொற்கள் எங்கள் குழந்தைங்கள வந்து ரொம்ப பாதிக்குது, எரும மாடேன்னு கேட்குறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல முன்னாடி குழந்தை ஒரு மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எருமை எருமை தத்தி அப்படி போட்டு அடிக்கிறாங்க. மனை உளைச்சல் ஆகலீங்களா? நெக்ஸ்ட் இவங்களுக்கு நான் சொல்ல வரேன். முன்னாடி சொன்னாங்க
இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் எப்படிங்க பாடம் எடுக்கிறது? ஊரடங்கு போட்டாச்சு, எங்கள் குழந்தைங்களுக்கு அடிப்படையான ஒரு கற்றலை கூட நாங்கள் வழங்கக்கூடாதா? மறந்துடும், பேசிக்கு கூட மறந்துடும்ன்றதுக்காக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கிற ஒரு முடிவு தான் ஆன்லைன் கிளாஸ். அதை நீங்கள் மிஸ் வந்துடுச்சா, ஐயோ அது சொல்கிறது ஒன்றும் புரியல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேமரா வந்துடுச்சு, இப்படின்னு அந்த குழந்தைக்கு ஏன் சுமையை நீங்கள் திணிக்கிறீங்க? அது ஏன் நாங்கள் கிளாஸில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு சுகமாக அதை நாங்கள் கற்றுத்தரோம், அதை ஏன் நீங்கள் சுமையாக நினச்சி நீங்கள் சொல்லித்தரீங்க? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு செகண்ட் ஒன் சொல்ல வரேன். என் குழந்தை உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அழுவுது மிஸ்ஸுங்களை பார்த்து. ஏன் நாங்கள் பேயா இல்லை பிசாசா? மா சொல்லுங்கள், எங்களுக்கு நாங்கள்லாம் வரும்போது நல்லா நீட்டாக தாங்க ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் நோட்டெல்லாம் போட்டுட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வெல் ட்ரைண்டாக தான் இருக்கும். எங்களை பார்த்து ஏன் அவங்க பயப்படணும்? மா என்ன மாதிரி அவங்களும் ஒரு அம்மா தான், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லுங்கள். மிஸ் உங்களை அடிப்பாங்க, சிஸ்டர் உங்களை டார்க் ரூமில் போட்டுருவாங்க, இப்படி சொல்லி பண்ணுறது ரொம்ப தவறானதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து அந்த லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் சொல்கிறாங்க, என் பையன் வந்து டுவெல்த்தில் டென்த்தில் மார்க்கே எடுக்கலை, நான் அதை வந்து அவனை வந்து திட்டல, கடுமையான சொற்களை திட்டல. அந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் இருக்காங்க? எரும மாடே, என்ஜினியரிங்க்கு சீட்டு கிடைக்கல, பிஏக்கு சீட்டு கிடைக்கல, ஆஃப்டரா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் உனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு குழந்தைங்க திட்டாத பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம். டோட்டலாகவே இந்த டீச்சர் வந்து உங்கள் எல்லாரையும் கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஆசிரியர்கள்லாம் டோட்டலாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், மாணவர்கள் எல்லாம் எங்களை பார்த்த உடனே அவங்க முகம் அன்றளந்த தாமரை போல் மலர்ந்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பேரண்ட் ஒரு எல்கேஜி குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமாக வராரு ஸ்கூலுக்கு விடுறதுக்கு. அப்போ அந்த பையன் கேட்டுக்கிட்ட வரும்போது சொல்கிறான் அந்த அப்பா கிட்ட, அப்பா ஆய் அப்படின்னா. உடனே அந்த அப்பா குழந்த ஆயின்னு சொல்லுதுன்னு கீழே இறக்கி வச்சுட்டு அவன் நிற்கிறெல்லாம் காட்டி விட்டுட்டுருக்காரு. கையை பார்த்தா இப்படி காட்டிகிட்ருக்கிறான். மறுபடியும் சொல்கிறான், அப்பா ஆய் அப்படின்னா. கையை காட்டுறானே அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு அந்த அப்பா, அவங்க கிளாஸ் மிஸ் ஓடி வருது அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த மிஸ் ஓடி வருது, அவன் பாருங்கள் மிஸ்ஸை காட்டி விடுறதுக்கு பார்க்குறான். அந்த அப்பா அவன் நிற்கிற காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கூட்டி போய் விட்டால் இந்த மதியம் லஞ்ச் பீரியடுன்னு ஒன்று வரும், இந்த 12 மணிக்கு ஊட்டி விடுறது தாமா அதுங்களுக்கு. இந்த ஊட்டி விடும்போது அந்த மிஸ்ஸுங்க பக்கத்து கிளாஸ் மிஸ் அந்த பக்கத்து வீடு மாதிரி இருது, அது ரெண்டும் பேசிக்கும். என்ன தெரியுமா, ஆ இது உங்களுக்கு பாடம் நடத்துறது இல்லாமல் தூங்க வேற வைக்கணுமாம்மா, இது பேசுவோம், பாடம் நடத்துறது இல்லாமல் தூங்க வைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் கிளாஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போய், ஏய் எல்லாம் தூங்குங்க தூங்குங்க, அவன் தான் நீ பாடம் நடத்தும் போதே தூங்கினானே, அவனை எதுக்கு அதோடு இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டுன்னு கண்ணை மூடி அப்படி மூச்சு மூச்சு பார்ப்பான், தலைமலை ரெண்டு போடுறது நல்லா மூடு நல்லா மூடு அப்படின்னு சொல்லி அவனை கனவு காண விடாமையே பண்ணிடுறது. ஸோ கடைசியாக பையன் அதிக மன உளைச்சல் ஆகிட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, டீச்சர் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு அவன் சௌகரியமாக ஒரு கனவு கண்டுன்னு போயிடுறான். ஸோ ஆசிரியர்கள் தான் மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு காரணம்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ரெட் கலர் சாரீ சார் மேம் சொன்னாங்க, குழந்தைங்களை வந்து ஈவினிங் என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்கறதுக்காக உடனே நம்ம ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்துடும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபால்ட் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கூலுக்கு வந்து கேட்டால் தான் தெரியும். இப்போ நான் என் பையனை கேட்டேன்னா என் பையன் அவன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவான். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறது கேட்கணும்னா நான் ஸ்கூலுக்கு தானே வந்தாகணும், எதனால் அடிச்சிங்க எதனால் திட்டினீங்க என் பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னு நான் கேட்டால் தானே எனக்கு தெரியும். சும்மாவே நான் ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு அவனை மட்டுமே நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா இதில் என்ன யூஸ் இருக்கும்? ரெண்டு பக்கமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன ப்ராப்ளம்ன்றதுக்காக தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் ஸ்கூலுக்கு வர்றது. அந்த அணியில் சொன்னாங்க குழந்தைகளை வந்து எருமை பண்ணி அப்படின்னு திட்டுறாங்க பேரண்ட்ஸு தான், மதிப்பெண் எடுக்கலான்னு எடுக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. திட்டுறோம் அதே அளவுக்கு நாங்கள் என் தங்கம் என் செல்லம் என் வயிறை கட்டி அப்படின்னு அடுத்த செகண்ட்ல நாங்கள் தான் கூப்பிடுறோம். உடனே அவன் எல்லாத்தையுமே மறந்துடுவான். நான் அம்மா அம்மா வந்து என்னை தங்கம்னு சொல்லிட்டாங்களே, தங்கம்னா எவ்வளோ விலை மதிப்பற்றது, அப்போ நான் அந்தளவுக்கு வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அதை ரியலைஸ் பண்ணுது. சரி நம்ம தவறு செஞ்சதுனால அந்த நேரத்தில், அதனால் அதிகாரத்தினால் வெல்ல முடியாததை அன்பினால் வெல்ல முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறவங்க நாங்கள் மட்டுமே. அந்த ஆசிரியர் சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸில் உட்காரும்போது வீடியோ ஆன் பண்ணு ஆடியோ ஆன் பண்ணு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. எங்களை அந்த டிப்ரெஷனுக்கு தள்ளுறதே நீங்கள் தான்.
அங்கே ஒரு பக்கம் கிளாஸ் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, அதீஷ் வீடியோ ஆன் பண்ணு, அதீஷ் ஆடியோ ஆன் பண்ணு. அந்த டிப்ரெஷனுக்கு தள்ளுறது யாரு? ஆசிரியரா? நாங்களா? அப்படி எங்களை வில்லியாக மாற்றுறது யாரு? பேரண்ட்ஸா? நாங்களா? குழந்தை படிக்கலன்னா அடுத்த நொடியே யார்கிட்ட நீங்கள் போவீங்க? கலெக்டர் ஆஃபீஸ்க்கா? சொல்லுங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கா? உங்ககிட்ட பிள்ளை அனுப்பி நாங்க ஏன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும்? உங்களை தான் கேட்போம். அப்ப எங்களை தானே கேப்பீங்க? அப்ப நாங்க தான் உங்க குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கணும். அதை நீங்க சுகம் அப்படியே ஒரு சுகம் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு போர்டனா நினைக்கிறீங்க? அதை அந்த மேம் சொன்னாங்க, செகண்ட் ரோல செகண்ட் மேம் சொன்னாங்க, நாங்கள் குழந்தைய திட்டிடுவோம், எல்லாமே நாயை பேயன் திட்டிடுவோம், அடுத்த நொடியே கண்ணே மணியேன்னு கொஞ்சிருவோன்றாங்க. அந்த நொடியில் அந்த குழந்தைக்கு இருக்கிற மன அழுத்தத்தை நீங்க அந்த நொடியிலே நீங்க போக்கிடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா எங்களால. ஓகே, அவங்க போக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க தாய் எந்த ஒரு ரத்த வந்த பாசமும் இல்லாமல் திட்டிட்டு அடுத்தனுடைய சாரிப்பா தப்பா நினச்சிக்காதேன்னு சொல்கிற டீச்சர்ஸ் நாங்கள் ரெண்டாவது தாய். ரத்த சொந்தம் இருக்கிற நீங்கள் சாரி கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நாங்கள் அதே சாரி கேட்டால் அது வந்து டிப்ரெஷனில் தள்ளுறாங்கன்னு அர்த்தங்களா? எத்தனை டீச்சர்ஸ் அது மாதிரி சாரி கேட்குறாங்க? பெற்றோர்கள் அப்படி பண்ணுறீங்க? கண்டிப்பாக எல்லா பெற்றோரும் தன் குழந்தை மேலே இல்லாத அக்கறை உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ இருக்கும்ன்றது வந்து கேள்விக்குறி தான். கல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு குழந்தை குழந்தையாவே இருக்கும் கடைசி வரையும். நான் நீங்கள் கல்வி என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பீங்க. அந்த மேம் சொன்னாங்க, பையனை அடிச்சிட்டா சாரி கேட்பாங்களாமா. வீட்டில் செங்கல் சூளை போட்டிருக்காங்க அந்த பையன் வீட்டில். அவன் அங்கே அம்மாலாம் இந்த பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க போல. கும்பிடும்போது அவங்க பேசியிருக்காங்க, சாமி சாமி இந்த செங்கல் வேகிற வரைக்கும் மழையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு வந்து பையன் கிளாஸில் மிஸ்ஸு ஒரு ரைம்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைமு, ரெயின் ரெயின் கோவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் கேட்டிருக்கான், மிஸ் செங்கல் சூளை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பையன் சரியாக தான் பேசியிருக்கான், அவனுடைய புத்திக்கு ரெயின் ரெயின் கோவேன்னு மிஸ்ஸு சொன்ன உடனே நம்ம அம்மா சொன்னாங்களே செங்கல் சூளை ஏறி வேகிற வரைக்கும் கல் மழை வரக்கூடாதுன்னு, இவங்க ரெயின் ரெயின் கோவேன்னு உடனே அந்த பையன் கேட்டிருக்கு, நீ செங்கல் சூளை போட்டிருக்கீங்களான்னு. அதுக்கு அவன் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறான்றது யோசிக்கலை, போட்டு செமாட்டி அடிச்சுப்பிட்டு அந்த பையனை வீட்டுக்கு துரத்து விட்டுடுது. இவங்க வந்து சாரி கேட்குறாங்களாமா? மிஸ் வராங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த குழந்தை பயந்து சாப்பிட்ரும். அப்படி பூச்சாண்டி மாதிரி இருக்கிறாங்க ஆசிரியர்கள். ரெண்டு சைடுமே வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்கீங்க. அதாவது நீங்கள் உங்கள் டீச்சர் சைடு வந்து சொல்லியிருக்கீங்க, உளைச்சலுக்கு வந்து அதிகம் வந்து மன உளைச்சல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டிலேருந்து வருதா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் வந்து அதிக உளைச்சல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு பையனை வந்து அவன் அப்படி தான்ப்பா, அவனா அவன் அப்படி தான், அவன் ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை, அவன் ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை, எந்த முன்னேற்றமும் அவன்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து எங்கேருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவனை அப்படி தான்ப்பா, அவனா இவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்பொழுது அவனுக்கு வந்து கண்டிப்பாக மன உளைச்சல் வரும். அந்த விஷயம் வந்து எங்கேருந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஸ்கூலில் தான் நடக்குதுன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பில் நல்லா படிச்சிருப்பான், ஒரு பிள்ளை வந்து டான்ஸில் போடுவான், ஒரு பிள்ளை பாட்டுக்கு போவான், ஒரு பையன் ஸ்பீச், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. ஒரு எக்ஸாமன் வந்துருச்சுன்னா என் சப்ஜெக்டா தமிழ் சப்ஜெக்டா எல்லாருமே பாஸ் ஆகிடணும், இங்கிலீஷா இங்கிலீஷில் எல்லாருமே பாஸ் ஆகிடணும் இப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் கொடுப்பாங்க. அதில் நல்லா படிக்கிற பசங்க மார்க் எடுத்துருவாங்க, படிக்காத பசங்க எருமை, உனக்கு அப்போவே சொன்ன நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி, அப்படி நீ படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையை திருப்பி 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 சொல்லும் பொழுது ஒரு நேரத்தில் அந்த பையனை பார்த்த மற்ற பசங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடும், நீ எதுக்கே லாய்க்கு இல்லை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லும்போது அந்த குழந்தை இன்னும் தனக்கு அது படிப்பு வரலையே அந்த இடத்துல அவனால் படிக்க முடியலையே நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பான். இந்த மெஸ்ஸுங்க உனக்கு தெரியுமே நீ ஃபெயிலாக வந்தால் நான் நினச்சேன், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை வந்து படிப்பில் மட்டும்தான் அவன் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், மற்ற ஆக்டிவிட்டீஸில் அவன் நல்லா இருக்கலாம். மற்ற இன்னொரு மிஸ் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க, பரவாயில்லடா இதில் நீ நல்லா இருக்க, டான்ஸில் நல்லா ஆடுற அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்டடீஸ்னு வரும்போது அந்த மிஸ் என்ன பண்ணி நீ படிக்கிறதுக்கே லாய்க்கில்லன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு வந்து நம்ம டான்ஸ் நல்லா வருதேன்னு அந்த இடத்துல அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, நீ படிக்கிறதுல டான்ஸ் நம்மகிட்ட போதுமா, படிப்பில் யார் அது யார் செய்வா அப்படின்ற மாதிரி அவனை அழுத்தும் போது அவனுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகுது. ஒரு குழந்தைய உன்னால் முடியும் முடியும்னு முயற்சி
முயற்சி போட்டு அதில் வெற்றி பெற வைக்கிறதே ஆசிரியர்கள் தான். ஆனால் அதே ஆசிரியரே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில சமயங்களில் இப்போ கல்ச்சுரல்ஸ்லாம் வரும்போது எத்தனை ஆசிரியர் வந்து யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவேன், யாரெல்லாம் பாட்டு பாடுவேன் நேம் கொடுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்கறது கிடையாது. யாரெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவேன், யாரெல்லாம் நல்லா பாட்டு பாடுவேன். அப்போது ஒரு குழந்தை வந்து அந்த நல்லான்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது தான் நினைக்குது மனசுக்குள்ளே, ஓ அப்போ நம்ம என்ன சரியாக ஆடலை போல. அப்போ கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு டான்ஸ் ஆடும் அப்படின்றதே அந்த ஆசிரியருக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ அந்த ஆசிரியர் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தையோட திறமையை வந்து கண்டுபிடிக்க தவறிடுறாங்க. அதனாலே அந்த குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுது. கடவுளுடைய படைப்பில் நம்மளுடைய கரங்களை பார்த்தீங்கன்னா ஐந்து விரல்கள், ஐந்து விரல்களும் ஒரே மாதிரியாக வந்து இருப்பதில்லை. ஐந்து விரல்களும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அது போல தான் கடவுளுடைய படைப்பில் மனிதனும் அப்படி தான். ஓ எந்த குழந்தையும் வந்துட்டு இது ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியும் ஒன்று இருந்ததுன்னா அவனுக்குள்ள நிச்சயமாக ஏதாவது அந்த ஒரு அந்த சிற்பிக்குள்ளேயும் ஒரு வித முத்து இருக்குது. அந்த முத்தை பெற்றோர்களாகிய நாங்கள் தான் என்ன பண்ணுறோன்னா, கண்ணே முத்தே மணியே உன்னை ஆசிரியர் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே நீ கவலைப்படாத, உனக்குள்ளவும் இருக்குது கடவுள், உனக்குள்ளவும் ஒரு புதையல் போன்ற கல்வி என்ற ஒரு முத்தை வச்சுருக்காரு, நீ வாயை திறந்து சொல்லுப்பா அப்படின்ற மோட்டிவேஷன் மூலமாக நாங்கள் ஆசிரியர் வந்து அதை எடுத்துரைக்கிறோம். கண்டிப்பாக ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து உடல் ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கும், அது அந்த பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கும். என் குழந்தையால் இவ்வளோதான் செய்ய முடியும், போதும் நீ இது செய்கிறதே போதும் அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல தங்கம் உன்னால் முடியலையா விட்டுரு அப்படின்றது அம்மாவுடைய நோக்கமாக இருக்கும். அதே ஆசிரியர்கள் தான் சொல்லுவாங்க, நீயா இதுக்கு செட் ஆக மாட்டே, நீ வேலையே நீ போ இந்த இடத்துக்கு உனக்கு சரி வராது நீ கிளம்பிடு அப்படின்னு இன்னும் அந்த குழந்தைக்கு அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் ஏற்படும். எல்லாத்துக்குமே ஆசிரியர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பெற்றோர் தான் வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு குழந்தைய வந்து தள்ளப்படுறான். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆசிரியர் வந்து ஒரு மாணவரை வந்து இது போல் சொல்கிறாங்க அது போல் சொல்கிறாங்க, அதனால் குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பெற்றோர்களே வந்து ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தையை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏ நீ தண்டை சொல்கிறான் அவன் இந்த வேலையை சரண்டா, நீ இந்த வேலையை சரண்டா, நீ தண்டை சொல்கிற அங்கேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய அங்கேயே மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. முக்கிய காரணம் பெற்றோர்கள் மட்டும்தானுங்க நாங்கள் முன் வைக்கிறேன். அங்கே பேசும்பொழுது சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நான் கேட்குறேன் உங்கள் பேரண்ட்ஸாக உங்ககிட்ட நான் கேட்குறேன், நாங்களும் அதே தான் சொல்கிறோம், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லா குழந்தையும் படிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்குது. பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நல்லா படிக்கணும், கல்வியை தான் அவங்க முக்கியமாக பார்ப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் கல்வியை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் டீச்சர்ஸ் தான் நாங்கள் என்ன செய்வோன்னா, அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொணறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான் டீச்சர்ஸ் கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒன்று தான், ஆனால் கல்வியை தவிர்த்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வருது, மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வருவது ஆசிரியர்களாகிய நாங்கள் மட்டும்தான். பிள்ளைங்கிட்ட திறமை இருக்குன்னு சொன்னீங்க நீங்க, ஆனா அந்த திறமை எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்களா, அந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தர்றீங்களா? ஒண்ணு இல்லைங்கய்யா, என் பையன் துருதுருன்னு இருப்பான் சின்ன வயசுல. அவன் நான் ஒரு நாள் கழனிக்கு மாடு ஓட்டிட்டு போயிருந்தேன். அப்ப என் கூட வந்துட்டு அவன் கேக்குறான், அப்பாப்பா மாட்டுக்கும் உனக்கும் சண்டை விட்டா யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டால், நான் தாண்டா ஜெயிப்பேன். இல்லை இல்லை மாடு தான் ஜெயிக்கும்னா, எப்படிரா சொல்கிற, மாட்டுக்கு கொம்பு இருக்குது உங்ககிட்ட கொம்பு இல்லைன்னா. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். அந்த ரோடு ஓரத்தில் ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே அம்பேத்கர் சிலை செஞ்சுட்டு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக சாக்கு பை போட்டு அந்த சிலையை மூடி வச்சுருந்துச்சு, தலை வரைக்கும் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கேட்டான், பாப்பா இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், இது டாக்டர் அம்பேத்கருடா அப்படின்னு. அதுக்கு என் பையன் கேட்டான், டாக்டர்னா அப்போ இவர்கிட்டயே ஊசி போட்டுக்கணும் போகலாம்பா, எதுக்கு கிளினிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பிரில்லியண்டான அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் விட்டோம். முத நாள் ஸ்கூல் போய் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தான், ரெண்டாவது நாள் போயிட்டு வந்து
எதுவுமே பேசலை. என்னடா ரெண்டு நாள் டல்லாக இருக்கிறேன்னு கேட்டால், இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், அந்த மிஸ் என்ன அடிக்கிறாங்க, என்னடா விசாரித்தா அப்போ சொல்கிறான், பா ஸ்கூல் உள்ளே போன உடனே நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தேன்பா. உடனே அந்த மிஸ் வந்து ஷட் அப் யுவர் மவுத் சிலோம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சு அடிச்சிட்டாங்க. அதனால் நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது டீச்சர்ஸ் தான் மாணவருடைய மன உளைச்சலுக்கு அதிக காரணமாக இருக்கிறாங்கன்னு நான் கருதுகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பசங்களுக்கு வந்து மன கஷ்டம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த கஷ்டம் மன கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த விதமான ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம ரொம்ப உணர்வோம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை, நம்ம குழந்தை பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க, மா இன்றைக்கி இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடந்தது, சரி அதில் கலந்துக்க வேண்டியது தானே அப்படின்னா, இல்லை இல்லைம்மா அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க தான் நல்லா செய்வாங்கன்னு மிஸ்ஸு சொன்னாங்க, நாங்களாம் அதை இப்போ சரியாக செய்ய மாட்டோம். ஏன் அப்போ என்ன அந்த குழந்தை பேசும்பொழுதே உடஞ்சி போயிருக்கும், நம்ம குழந்தைக்கு இது வரலையே அப்படின்ற ஆதங்கம் கண்டிப்பாக பெற்றோராகிய எனக்கு, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்க சில விஷயங்களில். அதை என்ன எப்படி தேற்றுதல் பண்ணோன்னா, மிஸ்ஸு சொல்லனா பரவாயில்லம்மா, உனக்கு என்ன தெரியுமோ நீ செய், நான் இருக்கிற கூட அப்படின்னு சொல்லி, அவளுடைய கையெழுத்து சரியாக இருக்காது, பரவாயில்ல இந்த கையெழுத்தை வச்சே நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்பொழுது பெற்றோராக இருக்கும்பொழுது ரொம்ப நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். நம்ம குழந்தைக்கு ஏதோ அது ஒன்று நினைக்கிது, அது கிடைக்கலன்ற அந்த ஏமாற்றத்தை பார்க்கும்பொழுது கூனி குறுகி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். அதாவது என்னுடைய குழந்தைய உடல் சரியில்லாத காரணத்தினால அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்றது விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு விழாவுக்காக சில சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து இருந்தாங்க. ஒரு சில மாணவ செல்வங்கள் பக்கத்துலேயே அருகிலே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள்லாம் இதில் வந்து சேர்ந்துக்கலையா அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை சொல்கிறாங்க பாருங்கள், அந்த குழந்தை கண்கள்லேருந்து அப்படியே கண் கலங்க அந்த குழந்தை சொல்கிறாங்க, ஆசிரியர் நீ ரொம்ப குண்டாக இருக்கிற, நீ எல்லாம் வந்துட்டு இந்த போட்டிக்கு, இந்த இது வந்து ஓட்டப்பந்தய போட்டி, இதுக்கெல்லாம் நீ வந்து சரிபட மாட்ட, நீ வந்து ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டே, நீ ஓட மாட்டே அப்படின்ட்டுனா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறது மாதிரி அந்த குழந்தைய உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் எங்கள் தெருவெல்லாம் நல்லா ஓடுவேன், நான் எங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்ல போனேன், ஆனால் எங்கள் ஆசிரியர் என்ன சொல்லிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய விழாவில் கலந்துக்கலன்னா என்ன, நம்ம ஊரில் எல்லாம் பொங்கல் விழா நேரத்துலலாம் கலந்துக்கலாங்கள்ல இல்லையா, அந்த மாதிரி விழாக்களில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன். அதிலிருந்து அந்த மன சுமையிலிருந்து அவங்கள விடுபட செய்து. இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குன்னு கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு எங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஃபேஸ் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும். அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா கண்டிப்பாக அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால தான், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால தான் நிறைய டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கிளாஸில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அண்ட் அவங்க வந்து அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இது வந்து நிஜமாகவே எங்கள் கிளாஸில் நடந்தது. ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு மார்க் பேப்பர் ஐ மீன் ரேங்க் ஷீட் ஏதோ ஒன்று கையில் கொடுக்குறோம். அந்த குழந்தை யாரை நினச்சி சார் முதல்ல பயப்படாது, மனசில் யார் முதல்ல தெரிவாங்க, அவங்க கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் தான் தெரிவாங்க. ஜீரோ மார்க் எடுத்தால் கூட டீச்சர்ஸ் கையிலேருந்து பேப்பரை சந்தோஷமாக தேங்க்யூ மிஸ்ன்னு வாங்கிட்டு போவான், அந்த பேப்பரை வீட்டுக்கு அவன் கொண்டு போவானா? கண்டிப்பாக கொண்டே போக மாட்டான். அந்த பேப்பரை மறைப்பான், அந்த ரேங்க் ஷீட்டில் இருக்கிற மார்க்கை அவனையே மாற்றுவான். அப்படியெல்லாம் செய்ய தூண்டுறது பேரண்ட்ஸ் அவனுக்கு மேலே திணிக்கிற அந்த டிப்ரெஷன் மட்டும்தான். அந்த டிப்ரெஷனை ஏற்படுத்துறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது எப்படிலாம் நாங்கள் பார்ப்போம்னா, அவங்க வந்து எதா அந்த உண்மையை முதல்ல அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அது எங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சால் கூட அவனுக்கு கூப்பிட்டு நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறோம், நீ எப்படி இப்படி பண்ணலாம், இது தப்பு, உங்கள் பேரண்ட்ஸ் நான் கூப்பிடுறேன் உடைய அப்படின்ட்டு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம், அவங்களுக்கு நாங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறோம். இல்லை மிஸ் நான் பண்ணது தப்பு தான், எங்கள் அம்மாவுக்கு பயந்து, எங்கள் அப்பாவுக்கு பயந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. கிளாஸ் எடுக்கும் போது ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னா, ஒரு பாப்பா நல்லா தூங்கி தூங்கி வழிகிறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் தூங்கி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க சூப்பராக படிப்பாங்க, டாப் ரேங்கர், அவங்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸ்கூலில் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அது கல்ச்சுரலாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஏன் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னேன்னா, மிஸ் காலையில் சிங்கிங் கிளாஸ் போனேன்னா, காலையில் யோகா கிளாஸ் போனேன்னா, ஈவினிங் வந்தவொன்னே கராத்த கிளாஸ் போனேன்னா, அப்படியே லைனாக ஒரு கிளாஸ் நம்ம ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே அவங்க தனியாக ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், சின்ன வயசில் தான் அவங்களால எவ்வளோ தூங்க முடியுமோ அவ்வளோ தூங்க, நல்லா தூக்கம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதையே அவங்க அந்த தூக்கத்தையே இழந்து
இதுலலாம் எல்லாத்துலேயுமே டாப் ரேங்க் ஆகிட்டு அதனால தான் மேபி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வருது. அதனாலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க பசங்க. ஸோ அந்த டிப்ரெஷனுக்கு வெளியே வரும்போது நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லும் போது, இல்லைம்மா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவன்ட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸாக கவுன்சிலிங் கொடுக்க வேணாம், பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை கொடுத்து அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தில். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 வருடமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் எல்கேஜிலிருந்தே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டே வரேன். இப்போ அந்த மாணவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் இல்லாமல் பிற மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் அடைகிறாங்க. இல்லை வீடுகளில் ஏற்படுற பிரச்சனைகளையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களால் அவங்களுக்கு தயக்கம் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு அவங்கள பேசுவோம், இல்லை இந்த வயசு அப்படி தான், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதிலேருந்து மீண்டு வரணும், உங்களுடைய திறமை என்னையும் அந்த திறமையை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தணும், அதை மென்மேலும் எடுத்து கொண்டு சென்றுட்டே இருக்கணும், நீங்கள் அதில் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் அறிவுரை கொடுத்துட்டே இருக்கோம். சரி, இப்போது ஜென்ரலாக டீனேஜர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு பொண்ணு இருக்காங்க, இப்போ டீனேஜ் வரும்போது என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே அவங்க போயிட்டு மேலேருந்து துணி எடுத்துகிட்டு வரதான் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அன்றைக்கும் அவங்க மேலே போகிறாங்க. அங்கே போய் எல்லா துணியும் எடுக்கும்போது ஒரு பையனை மேபி பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து அது ஒரு விதமான ஏஜ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதை வந்து கீழே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மா கொடுத்த ஃப்ரீடமால் ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பேசுதுமா, இந்த மாதிரி பார்த்தேன் இப்போ பார்த்தோன்னு தெரியல, இன்றைக்கி திடீர்னு ஒரு மாதிரி பார்க்குறான், வித்தியாசமாக இருந்தது பார்வையே என்னம்மா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, இப்படி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இப்போது எத்தனை பேர் இருக்காங்க? ஏய், உன்னை யார் முதல்ல மேலே துணி எடுக்க அனுப்புனது அப்படின்ற கேள்வி தான் முதல்ல இருக்குமே தவிர, நான் உனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தலாம், இப்போ நம்மளுக்கு இதுதான் முக்கியம்ன்ட்டு எடுத்து சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதுவே டிப்ரெஷனுக்கு மெயின் ப்ராப்ளமாக கூட அமையலாம். ஏன்னா யார்கிட்ட இதை பற்றி போய் பேசுறது, இதை பற்றி பேசும்போது யார்கிட்ட நம்மளுக்கு கிளியரான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற டிப்ரெஷன் அந்த பசங்களுக்குள்ளே இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக தர்றது ஆசிரியர் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க, ஒரு சைடு வந்து பேரண்ட்ஸ் சைடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம விவாதத்தை தொடங்கி முடிச்சாச்சு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மாணவங்களை வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு யார் வந்து பெரிதும் பாடுபடுறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆசிரியர்களா இல்லை பெற்றோர்களா? பெற்றோர்களால் தான் முடியும். ஏன்னா வந்து அவனுக்குள்ள ஒரு குழந்தைக்குள்ள எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அது வந்து ஒரு நேரம் இல்லாட்டிக்கிட்ட ஒரு நேரம் கண்டிப்பாக அதனோட பெற்றோர்கிட்ட சொல்லிடும். அப்பா கிட்ட சொல்ல பயமாக இருந்தால் அம்மா கிட்ட சொல்லலாம், அம்மா கிட்ட சொல்ல பயமாக இருந்தால் அப்பா கிட்ட சொல்லிடுவான். அப்போ அந்த அட்மாஸ்பியர்லேருந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறதோ, இல்லை அவனுக்கு தேவையான அவனுக்கு பிடிச்சமான விஷயங்களை வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவனை மிங்கிள் பண்ணி அந்த ஒரு டிப்ரெஷன் வந்து வெளியே கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்ஸால் தான் முடியும், கண்டிப்பாக டீச்சர்ஸால் முடியாது. டீச்சர்ஸால் வந்து ஸ்கூலுக்குள்ளே உட்கார வச்சுருக்க முடியும், பசங்களோட விளையாட வைக்க முடியும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் பேரண்ட்டால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலேருந்து அவனை வெளியே டோட்டலாக அவனை வெளியே கொண்டு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்து பிடிச்ச இடங்களுக்கு கூட்டி போயிட்டு, இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலயமா யாராவது ஒரு பிள்ளைனு எடுத்துட்டா அப்பா அம்மா கிட்ட பேச முடியலைன்னா கூட அவங்க சித்தப்பா சித்தி அந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்னோனியமாக இருக்க தோணும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போயிட்டு அவனுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அதுலேருந்து வெளிக்கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸால் மட்டும்தான் முடியும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் சொசைட்டி எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அவளுக்கு பேக்ரவுண்டாக இருந்து எம்மா இதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன், வெயிட் பண்ணுமா, அவசரப்படாதம்மா, கஷ்டப்படாதம்மான்னு பேக்ரவுண்டில் இருந்து சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான். அதிலும் எஸ்பெஷலி கூடவே இருந்து அவள் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அவளுக்காக இருக்கக்கூடியது பெற்றோர்கள் ஆஸ் எ பேரண்ட் அம்மா ஸ்பெஷலாக இருப்பாங்க கண்டிப்பாக. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தின் வாயிலாக இப்போ பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளெல்லாம் திரைப்படங்கள் இப்போ பள்ளி பருவத்திலே காதல் ஏற்படுற மாதிரி இப்போ அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கூட இப்படி செய்யலாமோ அந்த மாதிரி சில காரணங்களால் அவங்க தள்ளப்படலாம். இப்போ தள்ளப்படும் பொழுது கண்டிப்பாக அதை யாரால் உணர முடியும்னா பெற்றோர்கள், அவங்களுடைய நடவடிக்கையில் சில வேறுபாடுகளை காண முடியும். அப்படி காணப்படும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு வேளை காதலில் வயப்பட்டு நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் திருமணம் செய்துக்கணும், இல்லை பெற்றோரை எதிர்த்து செய்யும் பொழுது இது மாதிரி இடர்பாடுகளும் உண்டு அப்படின்றத சுட்டி காட்டி அந்த குழந்தைக்கு வந்து இப்படி போனீங்கன்னா பெற்றோருடைய துணை உனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உனக்கு கடைசி வரையும் பெற்றோர்கள் இருப்பாங்க, உன்னை வந்து எல்லா வகையிலுமே உனக்கு உதவியாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவாங்க. ஆனால் தனியாக போகும்பொழுது ஒரு சிலது நல்லா நடக்கும், அதுக்காக ஒட்டுமொத்தமாக காதல் திருமணங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படுவதும் இல்லை.
அதுலேயும் சில இடர்பாடுகளை கடந்து சாதனை படைத்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை சமாளிக்கிற தைரியம் இருக்கணும், அதை எப்படி நீ எதிர்கொள்ளுவ அப்படின்றத புரிய வச்சு அந்த குழந்தைக்கு அதிலிருந்து இருக்கக்கூடிய நல்லது கெட்டது கண்டிப்பாக ஒரு பெற்றோராக நாங்கள் எடுத்து கண்கூட சில விஷயங்களை வந்து நேரடியாகவே அவங்களுக்கு எங்களால் புகட்ட முடியும். அதனால பெற்றோர்கள் வந்து அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சோம் அப்படின்னா வந்து பசங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன அழுத்தம் வராமல் வராத அளவுக்கு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து என்ன நினைக்கிறீங்க, அதாவது மன அழுத்தத்தை வெளில கொண்டு வர்றதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது முயற்சிகள் வருதா? இப்போது ஆசிரியராக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் பார்க்காம எல்லாமே என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் கல்வி புகுட்டுறோம். இப்போ எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையோடு நாங்கள் பள்ளிக்கு வந்தால் கூட அந்த கேட்டுக்கு உள்ளே நுழையும் போது நாங்கள் குழந்தைங்களுக்காக தான் வரோம். சரி, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கல்வி புகுட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வறுமையில் வாழக்கூடிய குழந்தைங்க தான் பள்ளிக்கு நிறைய பேர் வராங்க. அப்போது மன அழுத்தம் இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது, ஆசிரியர் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, என்னால் சரியாக சாப்பிட முடியல, வறுமையில் இருக்கும்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்றோம், நாங்க என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நீ இன்னைக்கு படிச்சேனா நாளைக்கு நீ நல்ல நிலைமைக்கு உன்னால வர முடியும் என்ற தன்னம்பிக்கை நாங்க தான் வளர்க்கிறோம். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க நாளைக்கு படிச்சு நல்ல நிலைமைக்கு வரும். இப்போ எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு தான் அவங்க பாக்குறாங்க. நாங்க ஒரு குழந்தை அழுதுன்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுத்துலாம். 40 குழந்தை அழுது ஒரு வகுப்புல. அப்ப நம்ம பொறுமையா குக்கர் மாதிரி தான் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். இப்ப எதுக்காக சொல்றேன்னா, ஒரு குக்கர் பாத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பொருள் அரிசியோ இல்லை பருப்போ வேகணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம போடுறோம். அந்த குக்கர் யார் அப்படின்னா பெற்றோர்கள். அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் வந்து யார் அப்படின்னா மாணவர்கள். அந்த விசில் வருது பார்த்தியா, அதுக்காக நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். 2 விசிலோ 3 விசிலோ அப்படி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எடுத்த முடிவு அப்படின்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குக்கர் வெடித்து சிதறி நம்ம மேலே தான் அது போடும். முதல்ல ஒரு பிரச்சனை நம்ம அந்த மாணவருடைய பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம நம்ம மருந்து தர முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சில கேள்விகள் கொடுத்து அந்த மாணவர்கள் எந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கன்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு ஒரு இசையில் ஏதாவது இசையிலையோ இல்லைனா அவனுக்கு சமைப்பதற்கோ இல்லைனா விளையாடுவதற்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை அவனுக்கு அவனுடைய மனநிலையை நம்ம மாற்றுற மாதிரி ஆலோசனை நாங்கள் தரோம். இப்போ ரெண்டு தரப்புலையுமே பேசின வச்சு பார்க்கும் பொழுது, அதாவது மன பசங்களுக்கு வந்து அதிக மன உளைச்சல் கொடுக்கக்கூடியது ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ ரெண்டு பேருமே வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா பசங்களுடைய அந்த மைண்டு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளே பார்த்துருப்போம் நிறைய இடங்களில், ரோட்டுகள்லேயே பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் நிறைய குழந்தைகள் வந்து பிச்சை எடுக்கிறது ஒன்று, அதை பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு அனாதையாக எனக்குன்னு தெரியக்கூடிய கொஞ்சம் பசங்களை நம்ம பார்த்துருப்போம். ஏன் இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா சூசைட் பண்ணக்கூடிய குழந்தைங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆசிரியர்னாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாணவனுக்கு தேவை. மாணவனுடைய எதிர்காலத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெற்றோர்களும் உதவி செய்யணும், ஆசிரியர்களும் உதவி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த மாணவனுக்கு எந்த விதமான மனக்கசப்போ இல்லை மன அழுத்தமோ ஏற்படாது. அப்படி இருந்ததாக மட்டும்தான் அவன் வந்து அடுத்த நிலைமைக்கு போகவான் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. அதனால் பெற்றோர்களாகிய நீங்களும் சரி, ஆசிரியராகிய நீங்களும் சரி, பசங்கள்கிட்ட எந்த விதமான அதாவது டீமோட்டிவேட் பண்ணாமல் பசங்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத சிந்தித்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமுதாயம் எதை எதிர்பார்க்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையே நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். பசங்களும் நாளைக்கு எல்லாரும் பேசும்படியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இது பேசும் சமூகம், சமூகத்தின் குரல்.